ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஃபுட் மேக்கர். இன்னைக்கு என்னென்னா ஒரு கன்னியாகுமரியில் நிறைய பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் தோட்டத்துலலாம் என்னென்னா சும்மாவே வளர்ந்து நிற்கும் ஒரு மிளகு, ரொம்ப ஸ்பைசி, ஹைலி ஸ்பைசின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது ப்ரெஷருக்கு அவங்க இந்த மிளகாய் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் ஒன் மெடிசன் இது, சரியா? அந்த அந்த இதை காட்டுறேன். எங்கள் ஊரில் இது நடவே வேணாம், இது சும்மாவே எல்லா இடத்துலையும் நிறைய இருக்கும். ஜஸ்ட் பாருங்கள், இவரும் இதுதான் எப்பவுமே அன்றைக்கி ஒரு வீடியோவில் காட்டினேன். பட் இது வந்து இது இந்த செடிக்கு மட்டும், இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். ஒரு மிளகாய் போதும், ரொம்ப ஸ்பைசி. நாங்கள்லாம் வந்து இப்போது இந்த இது மாதிரி தோட்டத்துலலாம் வரும்போது மேங்கோ, பச்சை மாங்காய் கிடச்சின்னா அந்த மாங்காய் இதை வச்சு நாங்கள் சாப்பிடுவோம், உப்பு வச்சு. அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும், சரியா? இது வந்து எங்களுக்கு இங்கே எதுவுமே நிறைய இடத்துல நிற்கும், நிறைய இடத்துல சும்மா சும்மாவே நிற்கும். இது வந்து நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த கிழங்கு கப்பை டோப்பியக்கோ வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு இதை தேங்காய் எண்ணெயில் வந்து இதை வந்து ஒரு துவையல் மாதிரி ரெடி பண்ணி நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. இதை வந்து இளநீரில் வந்து கலக்கி குடிப்பாங்க, சரியா? ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். பாய், சி யூ.